வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரவா கேக் எப்படி செய்கிறது பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க ரவா கேக். இது வந்து மெயினாக வந்து எந்த கப்பில் நீங்கள் ரவா எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருளையும் நீங்கள் அளவாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ரவா எடுத்திருக்கேன். இந்த ரவா வந்து ஒரு கப் ரவை. இந்த ரவையை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் தாங்க. இதை கால் கப் ஊற்றிக்கலாம். இது கூட தயிரும் ஒரு கால் கப் ஊற்றிக்கோங்க. இதை நம்ம நல்லா கலக்கணும். நல்லா சர்க்கரை கரைகிற மாதிரி நல்லா கலக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்குங்க. சர்க்கரை ஓரளவுக்கு கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரவை, இந்த ரவையை இதில் போட்டு நல்லா கலக்கிடலாம். நல்லா கலக்குங்க, ஒரே பக்கமே கலக்குங்க. கலக்கிட்டு இப்போ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ கால் கப் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு இந்த லாக்டவுன் டைமில் நமக்கு பேக்கரி கூட கிடையாது, நம்ம வீட்லேயே அழகாக நம்ம செஞ்சு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணலாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட கால் கப் மைதா மாவும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இது வந்து 15 மினிட்ஸ் நல்லா ஊறணுங்க, அதனால் இதை மூடி தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த 15 மினிட்ஸ் வந்து நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணோம், அதனால் நம்ம அந்த குக்கரை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு கப் குக்கரில் போட்டுருங்க. போட்டுட்டு இது போல் ஸ்டாண்ட் ஒன்று எடுத்து இதுக்குள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு குக்கர் விசில் எடுத்துட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுடுங்க. விசில் மட்டும் போடாதீங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். உங்கள்கிட்ட வந்து பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவே யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கிடுங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பால் ஊற்றி கலக்கிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் ஊற்றி கலக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு கலக்கிக்கலாம். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இப்போ என்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருக்குங்க. இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம அப்படியே போடக்கூடாது. ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு எல்லா இடத்துலையும் எல்லா டூட்டி ஃப்ரூட்டிலையும் இது கலக்கணும். இது போல் கலக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் போட்டு கலக்கிடலாம். கலக்கிடுங்க. கலக்கிட்டு கேக் வேக வைக்க நம்ம பாத்திரத்தை ரெடி பண்ணலாம். இது போல் ஒரு பாத்திரம், அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஃபுல்லாக தடவிக்கோங்க. எல்லா இடத்துலையும் தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டு ஃபுல்லாக இது போல் தட்டி விடுங்க. எல்லா இடத்துலையும் மைதா மாவு படணும்.
இது போல தட்டிட்டு இப்போ இந்த பாத்திரத்துல நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து குக்கரை ஓப்பன் பண்ணி குக்கரில் நம்ம இதை வச்சிடலாம். வச்சுட்டு மூடிடுங்க. சிம்லேயே இருக்கட்டும். இப்போதுலேருந்து 50 இல்லாட்டி 55 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். 55 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து நைஃப் வச்சு குத்தி பாருங்கள். வெந்திருந்தால் ஒட்டாமல் வரும், வேகலைன்னா ஒட்டி இருக்கும். அப்படி ஒட்டி இருக்கும்போது இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேக வச்சிங்கன்னா சரியாக போயிடும். அதே போலவே மூடி வச்சுடுங்க. இது வந்து நம்ம நைஃப் வச்சு பார்க்கலாம், இல்லாட்டி டூத்பிக் வச்சு குத்தி உள்ளே வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கேக் நல்லா வெந்திருக்குங்க. நம்ம இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள் இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நான் திருப்பி வேறு பிளேட்டில் மாற்றுறேன். சூப்பரான டேஸ்டியான ரவா கேக் ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.